विघ्नेश्वराय नमः। வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கருமா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 24ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது புதன். இன்றைய நாள் பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கடகராசியிலே பூசம் நட்சத்திரத்தில் பகல் 1:10 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். புதன்கிழமையிலே புதனோடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது மிக சிறப்பு. புதன் பகவானை வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய திதியாகப்பட்டது திருதியை திதி, காலை 10:15 வரை. அதன் பிறகு சதுர்த்தி பிறக்கின்றது. இன்றைய நாள் வளர்பறை சதுர்த்தி என்பதனால் சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடிய நாள். கணபதியை வழிபடுவது நன்மையை தரும். இன்றைய நல்ல நேரம் என்று பார்க்கின்ற பொழுது காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, அதன் பிறகு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் என்று பார்க்கின்ற பொழுது காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, அதன் பிறகு மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சந்திராசம் பெறும் ராசி தனுசு ராசி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:54. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் திதிசூனிய ராசிகளாக வருவதும் அவ்விரு இடத்திற்கு அதிபதியான கிரகங்கள் வக்ரமாக இருப்பதும் ஒரு மிக சிறப்பான நற்பலன்களான நாளாக இன்றைய நாள் அமர்ந்தாலும் சந்திராஷ்டமம் இன்றைய தினம். பொதுவாக அட்டமத்தில் சந்திரன் அமர்வது சந்திராசிரமம் என்றால் உங்கள் ராசியை பொறுத்தவரை சந்திரன் 8ல் ஆட்சியே பெற்றிருக்கின்ற நாள்தான் சந்திராஷ்டமம். இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை குருவோடைய பார்வை சந்திரன் மீது இருப்பதனால் சந்திராஷ்டமத்தில் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. ஆனாலும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனலாபம், தனயோகம் எல்லாம் திருப்திகரமாக இருக்கும். யாருக்காகவும் நீங்கள் பண விஷயத்தில் உத்தரவாதத்தை கொடுக்காதீர்கள். அவ்வாறு இல்லாமல் இருந்தாலே இன்று பிரச்சனைகள் இல்லை. மற்றபடி தொழில் வியாபாரம் சீராகவே இன்றைய நாள் இருக்கும். கொஞ்சம் மனம் அழுத்தமாக இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் எவற்றையும் செயல்படுத்துகின்ற வகையிலே சாதிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். மேலும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் மிக சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம் இவையெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று உங்களிடம். ஆனால் சந்திராசிரம நாட்களிலே சற்று சோர்வு, மன அழுத்தம் போன்றவைகள் இருக்கும். இவை செய்யலாமா வேண்டாமா என்பதிலே குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் ராசியை சூரியனும் புதனும் பார்ப்பதனால் சிந்தனைகள் சீராக இருக்கக்கூடிய வகையாக உங்களுடைய முயற்சி என்கின்ற எண்ணம் அவை தீவிரப்படுத்தும். ஆகையால் இன்றைய நாள் சற்று பொறுமை நிதானம் கடைபிடித்தால் உயர்வுகள் உள்ளது. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனுசரணையாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் என்பதனால் மற்றபடி குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமையும் இல்லை, நட்பும் இல்லை. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை சந்திராஷ்டமனால் நாளைய தினம் பார்த்து கொள்வது நல்லது. மேலும் காதலர்களை பொறுத்தவரை நிதானம் பொறுமையாவது இருப்பது சால சிறந்தது. தொழில் வியாபார உத்தியோகத்தில் இன்று அழுத்தமில்லாமல் மேற்றமும் முன்னேற்றமும் பெற என்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் அரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள், உங்களுடைய துறைகளிலே நீங்கள் உயர்வுகளை பெறுவீர்கள்.
நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் தினந்தோறும் ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை வணங்குவது நற்பலன்களை கொடுக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகளை அருள் புரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. இதுவே உங்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்களுடைய ஜாதக பலன்களை என்னிடம் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9 4 1 9 8 8 5 5 5. இன்றைய நாள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் சகலவிதமான நன்மைகள் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.